Hello friends, welcome to my channel Abhi's Home Style Cooking. இன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் தொண்டக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தொண்டங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பேசிக் டெம்பரிங்க்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், உப்பு. நான் இதை வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயிலில் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடுறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, இதில் இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு, இதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறேன், கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன், ரெண்டே ரெண்டு மிளகாய் வத்தல் கிள்ளி போடுறேன், கருவேப்பிலை, பெருங்காயம், கட் பண்ணி வச்ச தொண்டைக்காயை மிக்ஸ் பண்ணுறேன். இது நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து இதை நான் குக் பண்ண போகிறேன். இது குக் ஆன பிறகு சால்ட்டும் காரப்பொடியும் போட போகிறேன். இப்போ இது ஹாஃப் குக் ஆயிடுச்சு, இதில் நான் காரப்பொடியும் இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ண போகிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி தெளிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ இந்த தொண்டங்காய் நல்லா வெந்துருச்சு, இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தொண்டங்காய், அதுக்காக ஒரு ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். இப்போ இந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ தட் இந்த தொண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இந்த கடலை மாவு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா இந்த கடலை மாவு போட்டிங்கன்னா அந்த ஆயிலெலாம் அப்சார்ப் ஆயிடும். டேஸ்டி யம்மி கோவக்காய் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ரபீஸ் ஹோம் ஸ்டைல் குக்கிங்.